ராஜாவாக போகிறேன். உதயம் எல்எஸ் சினி மீடியா விளங்கும். நான் ராஜாவாக போகிறேன். நகல் கதாநாயகனாக நடித்திருக்கும் இந்த ஆண்டு மாபெரும் சூப்பரேட் படமாக அமையும். இந்த படத்தில் வெற்றிமாறன் அவர்கள் வசனம் எழுதியிருக்கிறார், ஜி வி பிரகாஷ் இசை அமைத்திருக்கிறார், வேல்ராஜ் கே இசை வெளியிட்ட ட்ரெய்லர் வெளியிட்ட தொடர்ந்து இங்கே நடக்கும் இந்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பர்களின் சந்திப்புக்கு உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்கிறோம். நாங்கள் பட தயாரிப்புக்கு முதன்முறையாக வந்திருக்கிறோம். நண்பர் பிருத்திவிராஜ்குமார் அவரை இயக்குநராக அறிமுகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். வெற்றிமாறன் ஆலோசனை பெறும் நீங்களாம் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்களா, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல படங்களை தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்டு இருப்போம். இந்த பக்கம் இன்றைய விழாநாயகன் ஜி வி பிரகாஷ் இந்த படத்துக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்ஸ். எங்களோட நீண்டகால நண்பர்கள் சந்திரன் அவரோட அவர்தான் எனக்கு படம் போடணும்னு ஆசைப்பட்டு அவருடைய நண்பர் தனசேகர் சார் கூப்பிட்டு வந்தார். அப்புறம் எம்பிடி தேவராஜ் சார். ஸோ மூணு பேரும் சேர்ந்து இந்த பெரிய பட்ஜெட்டாக பண்ணியிருக்கோம். கதை என்ன யோசிச்சோமோ அதுக்கு செலவு பண்ணுவோம், வியாபாரம் அப்புறமா பார்த்துக்கலாம், படம் நல்லா வரணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கதை வந்து சென்னையில் 70% எங்களுக்கு பட் இதோட கிளைக்கதைகள் வந்து இமாச்சல பிரதேஷ் போபால் அந்த டெல்லி டு சென்னை ட்ரெயின் டிராவல் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லா இடத்துலையும் நான் நினைச்சிருக்க எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்கிறேன், இன்க்ளூடிங் யூனியன் கார்பரேட் போபாலுக்குள்ளேயும் கேமரா வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா வந்திருக்கு இந்த படம். அது காரணம் ஃபஸ்ட்டு வந்து செலவு பண்ணுவங்க, அப்புறம் எடுத்தவங்க வேல்ராஜ், செம்ம சினிமோகிராஃபர் அவர், நைட் எஃபெக்ட்லாம் லைட்டிங் பண்ணுற பின்றர் சி, இது ஒரு ஹிந்தி படங்களுக்கு இணையான இதுவாக இருக்கும் ஒளிப்பதிவு, அதாவது லேவிஷான ஃபேண்டசி. அண்ட் தென் வெற்றிமாறன் சார் அவர் வந்து அவரோட பொருளாதாரம் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட் அண்ட் எடிட்டிங்லாம் அவர் என் பேரை கோர் ஐட்டம் போடுறாரு. வேணான்னு சொன்னாங்கன்னு ஏன் பயமாக இருக்கா உங்களுக்கு ஏதாவது பேர் கட்டுறோம் இல்லை இல்லை எல்லா பேரும் நீங்களே வச்சிங்க, இது இது கோர் ஐட்டம் உங்கள் சும்மா வந்து கருத்து பேசணும்னா கோர் ஐட்டம் எதுக்கு போகிறீங்க வச்சிங்கன்னு. ஆனால் இப்போ அவர் பேர் வந்து எனக்கு டைரக்டராக வந்து எழுதி கொடுத்து நான் சப்போர்ட்டாக இருக்கேன் உங்களுக்குனாரு. ஆக்சுவலி இது சென்னையில் நடக்கிற கதை, அவர் எந்த அளவுக்கு டைலாக் சென்னை ஸ்லாங் எழுதுவான் எல்லாருக்கும் தெரியும் பொருளாதாரம், அது மாதிரி சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த ட்ரெயிலில் ஒரு லாஸ்ட் அவர் டைலாக் எனக்கு ஃபோனில் சொன்னார். சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது சில பேர் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்க வீட்டு வேலைக்கு போயிடலாம், துக்கமாக இருக்கும்போது எப்படி விட்டு போக முடியும் கஷ்டத்தில் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி அவருக்கு வந்து அவங்களோட வேல்ராஜ் சார் அஸ்டன்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் காலில், ஸோ அவரால் வர முடியல. ஸோ அங்கே தான் இருக்கார் அவர். அண்ட் தென் ஃபைட் மாஸ்டர் திலீப் இந்த படத்தில் சொல்லியாமல், நான் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து அர்ஜுன் சாரோட அஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன், ஆக்ஷன் கிங் அவர் எல்லாருக்கும் தெரியும், அவரே தான் ஃபைட் எடுப்பார். ஸோ நாங்கள் வந்து நீங்கள் நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுக்கும்போது இருக்க மாட்டாங்க, சாங் எடுக்கும்போது இருக்க மாட்டாங்க, அப்போ அவங்க அஸ்டண்ட் அப்படி ஜாலியாக ஓடி போயிடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவரே ஃபைட் எடுப்பார். ஸோ அவர் ஃபைட் எடுக்கும்போது நம்ம தான் ஃபைட் அஸ்டண்ட் மாதிரி பக்கத்தில் நிற்கணும், தள்ளி விடுவார், கையை பிடிச்சி எடுப்பார் எல்லாமே. ஸோ அப்போ வந்து ஃபைட் எடுனா எப்படின்னு தெரியும், பட் நான் திலீப் ஒரு இதுலேயும் நான் தலையிடுவேன், எனக்கு இந்த மாதிரி ஃபைட்டு வேணும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கத்திக்க எழுதுமே, இது விழுதும் பண்ணிங்கன்னா செம்மையாக எடுத்தார். நக்குள் நல்லா நடித்தார் சார் ஃபைட். அதாவது நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்க கிரிக்கெட் கிரவுண்டில் நைட் எஃபெக்ட் ஃபைட்டு, வெற்றிமாறன் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டார் படம் ஆறாவதுக்காக அனுப்பும்போது. அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் ஃபைட்டுக்கு பிறகு வெளில நாங்கள் பேசிட்டு சொன்னார், ஆக்சுவலாக நிறைய ஹீரோஸ் ஆக்ஷன் பண்ணுறாங்க, ஆனால் நீ வா கத்தி எடுன்னு கையை காமிச்சா நம்ம கோவம் வரும், ஆனால் இந்த பையன் கையை காமிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எனக்கு ஜாக்கி சான் படம் பார்க்குற மாதிரி இருக்குனாரு. ஸோ எக்ஸைட்டிங்காக தான் இருந்தது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்விம்மிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஆக்சுவலி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம், பட் மெசேஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், தீர்வு சொல்லலை. தீர்வு யாரையும் சொல்ல முடியாது. கருப்பு பணம் இருக்குன்னா உடனே கொள்ளை செலவு கொடுங்க, அதெல்லாம் தீர்வு கிடையாது. ஸோ அந்த மாதிரி தீர்வு நான் சொல்லலை.
பட் ப்ராப்ளம் இருக்கு, காசு, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். அது நம்மளா தான் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அவாய்ட் பண்ணுன்னு பார்க்கணும். அப்புறமா இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ், ஒருத்தங்க வந்து சாந்தினி, அவங்க ஒரு சின்ன சாவித்திரி மாதிரி தான், நல்லா நினச்சிருக்காங்க, நல்லா நினச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தங்க அவனி மோடி, அவங்க வந்து குஜராத்லேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஸ்டேஜ் பிளேயர். ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர், போபால்லேருந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து படிக்கிற மாதிரி, ஸோ ஒரு நார்த் இந்தியன் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள கேஸ்ட் பண்ணேன். அண்ட் இதில் நினைச்சது எல்லாமே நடந்திருக்கு. நினைச்சதான் நான் இப்போ ஜரீன் கான் வேணும் அப்படின்னு அடுத்த வாரம் சாங்கு, இன்றைக்கி நைட்டு நான் ஜூம் டிவி பார்க்குறேன், அதில் வந்து ஜரீன் கான் வில் டூ எ ஐட்டம் நம்பர் ஃபார் பாலிவுட்னு கேட்டிருந்தாங்க. சரி நம்ம ஏன் நம்ம கோலிவுட்ல ட்ரை பண்ணலாம்னு கேட்டேன். கேட்டு அடுத்த நிமிஷமே அவங்க ஓகேன்ட்டாங்க, ஏன்னா அது வந்து கேஸ்ட் அண்ட் குழு, நீங்கள் எங்கள் ஊரில் போய் பாருங்கள், என்ன வெற்றிமாறன் பேர் பாருங்கள், இவங்கெல்லாம் என்னோடய அசோசியேட் இருக்காங்க, உடனே வெளிக்கு வந்துட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன தமிழ் படம், அதை வேறு லாங்குவேஜ் சல்மான்கான விட்டு அவங்க வெளியே பண்ணதில்லை, ஸோ அது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய டீம் எல்லாமே பெரிய டீம், நடிகர்கள் அப்கமிங் ஆர்டிஸ்ட் நிச்சயமாக நல்லா வருவாங்க. நக்கல்லாம் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர், இந்த படம் நீங்கள் பாருங்கள், நான் சும்மா சொல்ல பாருங்கள். அண்ட் ஜிவி பிரகாஷ் அஞ்சு சாங் பண்ணி கொடுத்துருக்காரு, அஞ்சுமே அஞ்சு வெரைட்டி நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப 6 வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு, நல்லா பண்ண ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப ஜாலியாக இருப்பார். எங்களுக்கு நான் படம் ஆரம்பிக்கும் போது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் யோசித்தேன், ஒன்று திலீப் சுப்ரமணியோட சண்டை போடக்கூடாது, இன்னொன்று ஜிவி பிரகாஷோட எந்த சண்டையை வந்துடக்கூடாதுன்னு. ரெண்டுமே வரல, நல்லா படத்தை முடிச்சிட்டோம். இப்போ 6 நடந்துட்டு இருக்கு, ஆனால் 6 சண்டை வந்துருக்கோம், 6 பக்கமே நான் போக மாட்டேன், மிக்சிங்கில் பார்த்துக்கிறேன். ஸோ ஜிவி பிரகாஷ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியானவர், நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு சாங்ஸ் எல்லாம். காக்கி 3 சாங் வேணாரு, ஐ திங்க் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அவருக்கு இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் தான் காலேஜ் படம் ஒரு சாங்கும், யார் இவனும் யார் இவனும், எனக்கு எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும், 3 சாங் எழுதி கொடுத்துருக்காரு. ஒரு சாங் அண்ணாமலை சார் எழுதினாரு, மல்கோவா பால்கோவா இன் ஃப்ரம் கிரேட் கோவா, லிப்ஸ்டிக் போட்டீங்க லிப்பை பாருடா, லிக்கரு ஷாப்பு தான் உனக்கு எதுக்குல, அவருடைய இதெல்லாம். ஸோ நல்லா இருக்கேன் சாங், அதான் ஜெரீன் கான் ஆடிருக்காங்க. இன்னொரு சாங் நான் எழுதியிருக்கேன், கலாய்ப்பம் கலாய்ப்பம்னு, அது வந்து யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் பாடியிருக்காரு, அது ஜிவி பிரகாஷ் சஜெஸ்ட் பண்ணார், சிம்பு பாண்டா நல்லா இருக்காங்க, சூப்பராக பாடியிருக்காரு. ஸோ எல்லா ப்ளஸ் பாயிண்ட்மே ஆட் பண்ணிட்டே வரும், எல்லா நல்லா வரணும்னு. ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட டிஐ ஆரம்பிச்சிட்டோம் ஒர்க்கு, டிஐ பண்ணுறது வந்து பாம்பேயில், இதே இஎஃப்எக்ஸோட பிரசாத்தோட பாம்பேயில், ராப்னு ஒரு யூஎஸ்லேருந்து ஒரு கலரிஸ்ட் வந்து பண்ணிட்டுருக்காரு. அவர் பெரிய மிகப்பெரிய இந்தி படங்கள் தான் பண்ணுவார், இந்த படத்துக்கு அவர் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எல்லாமே எனக்கு என்னென்னா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், பார்க்குற அனுபவம் தான் ஒரு படத்தை வந்து வேற மாதிரி காட்டும். இதில் அது இருக்குது, ஏன்னா அதோட லொக்கேஷன்ஸ், அதோட கலையோட்டம், அதோட ஸ்டார் காஸ்ட் எல்லாமே. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் தான் எங்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து எங்கள் படத்தை ப்ரமோட் பண்ணி ஒத்துழைக்கணும். உங்களுக்கு என்றைக்கும் நான் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ. தொலைக்காட்சி.com நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். இந்த படத்தில் பாட்டை பற்றிலாம் விரிவாக நான் பேசலாம் நினச்சா நான் இயக்குனர் சொன்னார். மொத்தம் 5 பாட்டு, 2 குத்துப்பாட்டு, ஒரு குத்துப்பாட்டை இயக்குனரே எழுதிட்டாரு. இது கலாய்ப்போம், நாங்கள் கலாய்ப்போம், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அடுத்து இன்னொரு பாட்டு மல்கோவான் தொடக்கம், அதில் அவர் ஒரு வரி சொன்னார், லிப்ஸ்டிக் போட்ட ஏன் உதட்ட பாருடா, லிக்கர் சாப்பு தான் உனக்கு எதுக்கானு. இன்னொரு வரி கீழே வரும், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, பல்பு போட்டைய சிரிப்பை பாருடா, பவரு கட்டு தான் உனக்கு எழுதிடா அப்படின்ட்டு. இந்த பாடல் வந்து ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் என்னுடைய 2வது பாடல். இதுக்கு முன்னாடி வந்துட்டு போட்டது பத்தல மாப்பிள்ள, இன்னொரு குவார்ட்டர் சொல்லிடான்னு ஒரு பாட்டு எழுதினேன், அது பெரிய ஹிட் ஆச்சு. இந்த பாடல் அது மாதிரி கண்டிப்பாக நிச்சயமாக ஹிட் ஆகும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வந்து என்னென்னா, நான் டைரக்டர் வந்து ஆஃபீஸ் போகும்போது பார்த்துருக்கேன், ரொம்ப கடுமையான உழைப்பாளி அவர். அவர் உழைப்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து நகுல் பற்றி நிறைய பேர் அங்கெல்லாம் பேசினாங்க. எனக்கு அவர் படம் காதலில் விழுந்தேன் மாசிலாமணியெல்லாம் பார்த்தேன், சும்மா துள்ளி துள்ளி ஆடுவார். நான் இப்போ ரஜினி ஆல்பத்தில் ஒரு வரி எழுதியிருப்பேன், ரஜினி த ஸ்டைலு, ரஜினி த ஸ்பீடு, ரஜினி த தில்லுன்னு வரும். அதில் இந்த ஸ்பீடுங்கிற வார்த்தை வந்து நகுலுக்கு கண்டிப்பாக பொருத்தும். இப்போ அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வருவார்ட்டு டைரக்டர் சொன்னார், நிச்சயம் அது நடக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். இந்த படம் வந்து வெற்றி பெற என் பாட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், ஜில்லாக்ஸ்னு ஒரு பாட்டு எழுதினேன், அதுதான் வந்து அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட பாடல். அதுக்கப்புறம் நான் இந்த விஷுவல் என்கிட்ட இயக்குனர் போட்டு காமிச்சாரு, ரொம்ப ஒரு 1000 பேர் நடிச்சிருக்கிறாங்க, கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு
ஒரு கலையபரமான சாங்க. அந்த விஷுவல் பார்த்துட்டு எனக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்களே, ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த பாடல் வந்தோடனே பெரிய வெற்றி பெறும், இந்த படத்தின் எல்லா பாடல்களும் வெற்றி பெறும், படமும் வெற்றி பெறும், அதற்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தரும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.